இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவேல் முதல் அதிகாரம் 14 வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆண்டவர் சில காரியத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது தான். அதிகப்படியான நேரங்கள், சில மணி நேரங்களெல்லாம் ஜெபம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் உபவாசித்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறோம். உபவாசம் அப்படின்னு சொன்னாலே உணவை தவிர்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருத்தல், உலக தொடர்புகளை விட்டு விலகி தேவனோடு வாசம் பண்ணுதல், நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக ஒடுக்கும்படியாக. இன்றைக்கி நிறைய நேரத்தில் உபவாசம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, என் விருப்பம் நிறைவேறுவதற்காக நான் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு. ஒருவேளை அது எல்லா நேரமும் சரியாக இருக்குமா அப்படி சொல்ல முடியாது. தேவனுடைய விருப்பம் செய்ய நான் உபவாசிக்க போகிறேன் அப்படி சொல்லுங்கள், கர்த்தர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை நான் அமைப்பதற்கு, என்னை அர்ப்பணிப்பதற்காக நான் உபவாசிக்கிறேன். தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நான் உபவாசிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல முதிர்ச்சியான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை அப்படின்னா, கர்த்தரை நீங்கள் முன்வைக்கலை, கர்த்தரை கனம் பண்ணலை, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யலை. மாறாக நீங்கள் சுயநலமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரியமானவைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் எதை சரி நினைக்கிறீங்களோ அதை தான் செய்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. உங்கள் உதடுகளினால் அல்ல, உள்ளத்தினால் அவரை கூப்பிடுங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழியுங்கள். இப்படிலாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் விரும்புகிற வழியில் நடக்கிறது தான் இப்போதைக்கு தேவை. அதை உணர்த்துவதற்கு தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை, ஒரு வாரத்தில் ஃபாஸ்டிங்குன்னு சொல்லி நீங்கள் நியமியுங்கள். மாதத்தில் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியாக ஒரு நேரம் உபவாசித்து ஜெபியுங்கள். சில குறிப்பிட்ட நாளை உபவாசத்திற்காகவே நீங்கள் நியமியுங்கள். உங்கள் குடும்பத்தில் அநேக தடைகள் இருக்கிறதா, சில தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நிம்மதியான சூழல் இல்லாமல் இருக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறீர்களா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக தடுமாற்றங்கள் இருக்கிறதா, சரீரங்களில் அடிக்கடி பலவீனங்கள் வருகிறதா, பொருளாதாரத்தில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுகிறதா, உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாததை போல உணர்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். திட்டமிட்டு இந்த நாள் நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை முழு மனதோடு அர்ப்பணிங்க. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் சீர்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். நிச்சயமாக இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் தீர்மானித்து ஜெபிக்க உட்காரும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். தேவன் பதிலளிக்க இறங்கி வருவார். உபவாசித்து ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட உறவாடுவார். தகப்பனே, உபவாச நாளை யாரெல்லாம் நியமிக்கிறார்களோ அந்த நியமித்த அந்த நாளிலே உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.